ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா DULink.in அப்படிங்கிற ஒரு யூஆர்எல் ஷார்ட்னர் வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோ இல்லைனா ஒரு வியூரோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர்எல் ஷார்ட்னரை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் முக்கியமாக இதை யார் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அண்ட் என்ன பர்பஸ்க்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இப்போ எதுக்காக இந்த ஒரு கேட்டகரி மேக் மணி ஆன்லைன் கேட்டகரிக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியனோட நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நான் எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு சில பாக்கெட் மணிக்காகவோ இல்லைனா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் தரக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய லோகோலே சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து கூகுள் கூட பார்ட்னராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் கூகுள் தாங்க ஃபஸ்ட்டு 2009 யூஆர்எல் வந்து ஷார்ட்ன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன் தனி டொமைனே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க GOO.GL அப்படிங்கிறது தான் அந்த ஃபியூச்சருக்கான ஒரு டொமைன். இப்போ கூட நீங்கள் வந்து போயிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூஆர்எல் ஷார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து அதிகமாக யாருக்குமே தெரிஞ்சிருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன் எனக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் இந்த யூஆர்எல் ஷார்ட்னர் வெப்சைட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது எனக்கு அது வந்து தெரிஞ்சுது. ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய யூஸ் பண்ணது எது அப்படின்னா பிட்லி தான். ஸோ பிட்லி வந்து பார்த்திங்கன்னா ஓசிலே நம்ம வந்து யூஆர்எல் வந்து எவ்வளோ வேணாலும் வந்து ஷார்ட்டன் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக வந்து இது என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போது இந்த மாதிரி சின்ன லிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து சின்னதாக ஒரு ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும், பெருசாக எதுவும் எடுத்துக்காது. அதுவே இவ்வளோ பெரிய லிங்க் இருந்துச்சு அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லைனா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஷீட்டு கூகுள் ஷீட்டில் இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. பட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ஸ்பேஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்துட்டு தான் கூகுள் வந்து ஃபஸ்ட்டு GOO.GL அப்படிங்கிற ஒரு டொமைன் நேமோட இந்த யூஆர்எல் ஷார்ட்அன் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள்னால 2009 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஆனால் அடுத்த வருஷமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஆர்எல் ஷார்ட்னருடைய ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஸோ அதெல்லாம் ஓகே, ஆனால் மேக் மணி ஆன்லைன் கேட்டகரிக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஆர்வமாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நார்மலாக ஒரு பீப்பிள் வந்து என்ன ஒரு மெத்தடில் ஏர்ன் பண்ணலாம் இல்லை ஏதாச்சும் ட்ரிக்கை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்த ஐடியாவா இதுவாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 30 மேலே யூஆர்எல் ஷார்ட்அன் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சில விஷயங்கள் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே போக போக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ லாஸ்ட்டில் நான் ஒரு சில விஷயங்களை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதை வந்து பாருங்கள். ஸோ இந்த டியூ லிங்க்கில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ரெஃபரல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் சேனலில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து DULink.in அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெப்பேஜ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக இங்கே வந்து சைனப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூசர் நேம் இமெயில் பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் ஏதாச்சும் கேட்டிங்க அப்படின்னா இது வரைக்கும் யாருமே பேமெண்ட் ப்ரூஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு லைவாக காட்டினதில்லை நினைக்கிறேன். பட் இவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $7.40 சம்திங் வரைக்கும் இவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க. அதுவும் யூபிஐ பேடிஎம் கூகுள் பே இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட் மெத்தடையும் நம்ம வந்து உள்ளே போனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கிளியராகவே வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்தாச்சு. இதில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். லெஃப்ட் சைடில் நியூ ஷார்ட்டன் லிங்க் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி வந்து அப்பியர் ஆகும். ஸோ இந்த பாக்ஸில் அதாவது யுவர் யூஆர்எல் இயர் அப்படின்னு இருக்குது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் எந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா கீழே ஷார்ட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூஆர்எல் வந்து அப்பியர் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு எங்கே ஷேர் பண்ணணுமோ அங்கே வந்து ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து அந்த ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஏர்னிங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு லைவாக எக்ஸாம்பிள் வந்து காட்டணும். ஏன்னா நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் அதை ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம லைவாகவே பார்த்துடலாம். இப்போது அந்த மேனேஜ் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆல் லிங்க்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன லிங்க்கை வந்து ஷார்ட்அன் பண்ணி சென்ட் பண்ணணும்
அது எல்லாமே வந்து இங்கே அப்பியர் ஆகும். ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 சம்திங் வந்து நான் ஷார்ட் அன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அட்டாப்போல வந்து ஷார்ட் பண்ண லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ண லிங்க்கை இங்கே வந்து நான் ஹோல்டு பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கப்புறமா சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுதான் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணிங்களோ அவங்க கிளிக் பண்ணி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்பேஜ். ஓகேவா? ஸோ அவங்க கிளிக் பண்ணிட்டாங்க. இப்போ கிளிக் பண்ணுறதுக்கப்புறமா டியூ லிங்க்கோடைய ப்ரொமோஷன் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விளம்பரம் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். இங்கே ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கெட் லிங்க் நவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதிலெல்லாம் கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய டெஸ்டினேஷன் பேஜுக்கு வந்து கண்டிப்பாக போக மாட்டாங்க. எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வெப்பேஜுக்கு தான் வந்து இவங்க போவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியணும் எதை கிளிக் பண்ணால் நம்ம எதை ஷேர் பண்ண வெப்சைட்டுக்கு போவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. இதை ஏன் நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஏர்னிங்ஸு கிடைக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ சிம்பிளாக ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் தான் அந்த டெஸ்டினேஷனுக்கான லிங்க்கே வந்து இருக்கும். ஸோ இங்கே யுவர் லிங்க் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடின்னு ஒரு ஆப்ஷன் ஒரு மெசேஜ் வந்து அப்பியர் ஆகுது இல்லையா? அதுக்கு கீழே 0 seconds இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தில் ஒரு 15 seconds நீங்கள் வந்து இந்த பேஜில் ஹோல்டு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய யுஆர்எல் வந்து கிடைக்கும், அதாவது டெஸ்டினேஷனுக்கான லிங்க் வந்து கிடைக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் அப்படின்னா இப்போவும் ஒரு விளம்பரம் பேஜுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்னு சொல்லிட்டு விளம்பர பேஜ் தான் வருது. பட் எகைன் நீங்கள் பேக் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய அந்த டெஸ்டினேஷன் பேஜுக்கே வந்து நீங்கள் போவீங்க. ஸோ நான் வந்து அட்டாப்பால் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதை தான் நீங்கள் வந்து லைவாக வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து யார் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம லைவாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பேமெண்ட் மெத்தட் தான். ஸோ இதில் வந்து எல்லா பேமெண்ட் மெத்தடுமே வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு, பேபாலு, அப்புறம் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், இந்த மாதிரி எல்லா இந்தியன் உடைய பேமெண்ட் மெத்தட் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதோட மினிமம் த்ரெஷோல்டுன்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபாலுக்கு மட்டும்தான் $2 வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே $1 இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அதாவது 75 ரூபாய் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்ரா பண்ணிக்கலாம். சரி, இந்த 75 ரூபாய் நான் எப்படி வித்ரா பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 1000 clicks அந்த ப்ராசஸ் நான் இப்போ லைவாக காட்டணும் இல்லையா, அந்த ப்ராசஸை 1000 பேர் கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு $2.5 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் ரீச் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஏர்னிங்ஸை ஈஸியாக நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த கிளிக்கேருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். உங்களுடைய ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும். அங்கே நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மறக்காமல் பேடிஎம், ஃபோன்பே, இதை இதுக்கெல்லாம் எது நீங்கள் ப்ராப்பராக ஒரே நம்பர் யூஸ் பண்ணிங்களோ அதை வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க $2.5 காஸ்ட் ஃபர் மைல் ஃபார் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 1000 கிளிக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னா $2.5. இந்த ஸ்பெஷல் யூசர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஒருவேளை இந்த டாப் டயர் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி யூகே, யூஎஸ்ஸு, ஸோ இவங்கெல்லாம் ஒருவேளை கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த $3 கிடைக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அண்டு முக்கியமாக வார்னிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு தோணியிருக்கும் இந்த 18+ கண்டென்ட் இல்லைனா போர்ன் வீடியோ சம்திங் நான் போட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம்ல, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதில் ஆர்வம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீங்க. ஆனால் இவங்க அதுவே கொட்ட இடத்துல சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் $100 ஏர்ன் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு நாங்கள் எந்த ஏர்னிங்ஸுமே தர மாட்டோம், உங்களுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் வந்து கண்டிப்பாக டெலிட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரியான வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூ லிங்கை பற்றி பார்த்தாச்சு, பேமெண்ட் மெத்தடு எவ்வளோ ரீச் பண்ணால் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே கிடையாது. நம்ம அட்டாப்போல் வைசன்ஸு, அதுக்கப்புறம் நான் வந்து இது வரைக்கும் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா உங்களை ஆர்வத்தை தூண்டி என்னோடய ரெஃபரல் லிங்கை மட்டுமே கிளிக் பண்ணி நான் மட்டும் ஏர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு ரெஃபரல் கமிஷனும் வரணும், அதே சமயம் உங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரே நாள்லையோ இல்லை 1 weekலையோ நான் காட்டுற ஏர்னிங்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணது கிடையாது. பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர்ன் பண்ணது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிச்சு. நிறைய டிஸ்குவாலிஃபை பண்ணுறது, நிறைய ஸ்க்ரீன் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் போக தான் நான் வந்து இதெல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் சைன் அப் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க.
அது ஃப்ரீலான்சிங்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக ஃப்ரீலான்சிங் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மந்த்லி நீங்கள் வந்து $100 ஆச்சும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு இல்லை, கண்டிப்பாக உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பெருசாக ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் டாப்பிக்கை பற்றி பேசினாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.